வணக்கம் நண்பர்களே, இசைப்பட வாழ்வு யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. டைப்ரைட்டிங் முறையாக ஒரு 6 மாதம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு டைப்ரைட்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்பீடாகவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமையும் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத தவிர வேறு நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, டைப் ரைட்டிங் கற்றுக்க வேண்டிய தேவை வந்து ஒரு டைப்பிஸ்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். டைப்பிஸ்ட் ஆகணும் அப்படின்னா டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் முறையாக டைப் கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அப்படி கற்றுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ண முடியும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அக்யூரேட்டாக டைப் பண்ண முடியும். ஸோ இது உண்மை தான். ஸோ டைப்பிஸ்ட் ஆகணும்னா டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் டைப் கற்றுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் தெரியாத மறைமுகமான நிறையா நன்மைகள் இருக்குது டைப் ரைட்டிங் கற்றுக்கிறதுனால. இது வந்து நான் வந்து 6 மாதம் டைப் ரைட்டிங் முறையாக கற்றுக்கிட்டு சீனியர் கிரேட் இங்கிலீஷில் டிஸ்டிங்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அதில் என்ன எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மறைமுகமான நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரெயின் கேம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் அதில் வந்து இவ்வளோ மறைமுகமான நன்மைகள் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 2, உங்களோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 3, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4, இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் கற்றுக்கிறதுனால உங்களோட வொக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 5, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் கண்டிப்பாக டைப் ரைட்டிங் கற்றுக்கிறதுனாலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் குறையும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1, கான்சன்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தாங்கன்னா, நிறையா ட்ரில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ட்ரில்லு என்னென்னா, ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப், அது வந்து லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில் கோலன் LKJHJ. ஸோ இந்த கீஸ், இந்த ஒரு 10 கீஸ் தான் வந்து ஹோம் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 10 கீஸை வந்து திரும்ப 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 நீங்கள் டெய்லியும் 1 ஹவர் இதை டைப் பண்ணணும். அப்புறம் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே இது மட்டுமே தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க டைப் ரைட்டிங் கிளாஸில். ஸோ இது இல்லாமல் இது அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து புது வேர்ட்ஸு சென்டென்ஸு அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் புக் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் கண்டென்ட்டு, எக்ஸசைஸ் டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் கண்ணால். அப்புறம் உங்கள் டைப் ரைட்டிங் மெஷினில் உங்கள் விரல்களால் அந்த எழுத்துக்களை வந்து டைப் பண்ணணும். 2வது விஷயம் இது. 3வது விஷயம், அந்த பேப்பரில் அங்கே நீங்கள் டைப் பண்ணுற எழுத்துக்களில் அங்கே டைப் ஆகிட்டுருக்கும். ஸோ 3 விஷயம் இங்கே நடக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸசைஸ் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கில் மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். உங்கள் கை விரல்கள் வந்து அந்த கீபோர்டில் எந்த கீ அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து அடிக்கக்கூடாது. ஸோ அது எப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க டைப் ரைட்டிங் கிளாஸில். ஸோ அதனால் நீங்கள் ஒரே சமயத்தில் 3 இடத்துல வேலை நடக்குது. ஆனால் உங்களோட
கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அந்த எக்ஸசைஸ் புக்கில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் திரும்ப 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 6 மாதம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நினச்சி பாருங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு. நம்பர் 2, க்ரியேட்டிவிட்டி. டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால க்ரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். க்ரியேட்டிவிட்டி அதாவது கற்பனைத்திறன், கற்பனைத்திறன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ரைட் சைடு பிரெயின் அதாவது வலது மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இடது கை பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப கற்பனை திறன் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இடது கைக்கும் கற்பனை திறனுக்கும் என்னன்னா, நம்ம இடது கையை அதிகமாக பயன்படுத்த நம்ம வலது ரைட் சைடு மூளை வந்து அதிகமாக ஆக்டிவாக இருக்கும். அதனால் இப்போ இங்கே நம்ம டைப் ரைட்டிங்கில் என்ன பண்ணுறோம், இப்போ ரெண்டு கையும் சரிசமமாக பயன்படுத்துகிறோம். பொதுவாக மற்ற சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்துறது ரைட் ஹேண்டை மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரைட் சைடு மூளையை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஆக்டிவாக வச்சுக்கணுன்னா லெஃப்ட் ஹேண்டை அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ இங்கே டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸில் அதுதான் நடக்குது. நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டையும் சரிசமமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க திரும்ப திரும்ப. ஸோ 6 மாதம் வந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்ததோ அது 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நம்பர் 3, கான்ஃபிடென்ஸ். டைப் ரைட்டிங் கற்றுக்கிறதுனால உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைனா பேங்க்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருப்பீங்க, ஏதோ அப்ளிகேஷன் போடுறதுக்கோ இல்லை பணம் போடுறதுக்கோ போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபார்மில் உங்கள் நேமு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற ஆஃபீஸர் வாங்கி உங்கள் ஃபார்மை பார்ப்பார். உங்கள் நேமை படிச்சுட்டு உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கீபோர்டை பார்ப்பார், கீபோர்டில் டைப் பண்ணுவார், அப்புறம் தலையை தூக்கி மானிட்டரை பார்ப்பார், அவர் டைப் பண்ண ஃபர்ஸ்ட் லெட்டர் மானிட்டரில் வந்துருச்சான்னு பார்ப்பார். ஸோ இப்படியே ஒவ்வொரு எழுத்தாக உங்கள் ஃபார்மை பார்த்து கீபோர்டை பார்த்து மானிட்டரை பார்த்து அவர் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் நேமை டைப் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா நீங்கள் முறையாக டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டதுனால நீங்கள் வந்து கீபோர்டையும் மானிட்டரையும் பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. என்ன கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை மட்டும் கண்ணில் பார்த்துட்டு கையை ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அது நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கங்கிறத எழுத்தை பார்க்கவே உங்களுக்கு அங்கே தெரியும், ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்படி கீபோர்டையும் மானிட்டரும் பார்க்காம இப்படி ரொம்ப வேகமாக ஸ்பீடாக டைப் பண்ணுறத உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன பண்ணுறான் எப்படி இப்படி பண்ணுறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பெருமை தான், மற்றவங்க உங்களை ஆச்சரியமாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸோ இது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 4, வொக்காபுலரி. வொக்காபுலரி அப்படின்னு ஆங்கில வார்த்தைகள். ஸோ நீங்கள் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட வொக்காபுலரி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நிறையா புது புது வார்த்தைகள், தெரியாத பெரிய வார்த்தைகள், சிரமமான வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க, அது உங்கள் மனசில் பதியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டைப் ரைட்டிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன வார்த்தைகளை கொடுத்து திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் புக்கு கொடுப்பாங்க, அந்த புக்கில் வந்து ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப்ஸில் இருக்கிற வார்த்தைகள்லாம் எப்படி அதில் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸசைஸில் வந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத புது புது வார்த்தைகள் இருக்கும். ஸோ பெரிய சிரமமான வார்த்தைகளும் இருக்கும்.
இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக புது வார்த்தைகளில் இல்லை சிரமமாக இருக்கிற பெரிய வார்த்தைகள் இதுலெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க டைப் பண்ணும்போது. ஸோ ட்ரெய்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் மிஸ்டேக் பண்ண வார்த்தைகளை இம்போசிஷன் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளை மட்டும் திரும்ப திரும்ப 50 முறையோ இல்லை 100 முறையோ டைப் பண்ண சொல்லி. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரும்பாலான புது வார்த்தைகளும் பெரிய வார்த்தைகளும் கண்டிப்பாக நீங்கள் நிறையா இம்போசிஷன் பண்ணி பண்ணி அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆனால் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். நம்பர் 5, ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் குறையுதுன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஒரு பிரெயின் கேமாக தான் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல பிரெயின் கேம் அப்படிங்கிறத ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். டைப்ரைட்டிங் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். சில பேர் அவங்களோட டெஸ்கில் எல்லோ கலரில் ஒரு ஸ்மைலி ஐக்கான் போட்ட ஒரு பால் வச்சுருப்பாங்க. அந்த பாலோட பேர் என்னென்னா ஸ்ட்ரெஸ் பால். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் பாலை அவங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு திரும்ப திரும்ப ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெஸ் பாலை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம விரல்களை அசைக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு இதிலிருந்து தெரியுது. ஸோ இங்கே டைப் ரைட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், 10 விரல்களையும் அசைக்கிறோம். ஸோ நம்ம ரெகுலராக செஞ்சிகிட்ருக்கிற வேலையில் ஸ்ட்ரெஸ் வரும்போது நீங்கள் டைப் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம்னா, ஆன்லைனில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷத்தில் வந்து எத்தனை வார்த்தைகளை உங்களால் அடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அதில் ஆன்லைனில் நிறையா டூல் இருக்குது, அதுக்கு கேமும் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக டைப் ரைட்டிங் வந்து விரல்கள் எல்லா விரல்களையும் பயன்படுத்துறதுனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைப் ரைட்டிங் கற்றுக்கிறதால ஸ்பீடாகவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமையும் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத தவிர இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எப்போ யார் எப்போ டைப் ரைட்டிங் கற்றுக்கிறது அப்படின்னா, நம்ம பசங்க தாங்க. அவங்க ஸ்கூல் போகிற டைமில் இருந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் அனுப்புங்க. அதாவது அவங்க ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமும் அவங்கள டைப் ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிங்கன்னா, சாட்டர்டே சண்டே இல்லை எக்ஸாம் ஹாலிடேஸ் சம்மர் ஹாலிடேஸில் அவங்கள டைப் ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிங்கன்னா, அவங்க தேவையில்லாமல் செட்டு சேர்ந்து சும்மா சுற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் என்கேஜாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பின்னாடி இது அவங்க வளர்ந்து ஒரு வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். பின்னாடி இல்லை, இப்போ படிக்கும் போதே கூட அவங்களோட அதான் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ க்ரியேட்டிவிட்டி கான்சன்ட்ரேஷன்லாம் படிக்கிறதுக்கும் தேவை தானே. அதனால் கண்டிப்பாக பசங்களை டைப் ரைட்டிங் கிளாஸ் அனுப்புங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இசைப்பட வாழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.